வணக்கம்மா, இன்னைக்கு பேபிமா சமையல் சேனலில் முருங்கைப்பூ பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்குறேங்கம்மா, பார்க்கலாங்க. ரெண்டு மூணு ஸ்பூனுங்க கடுகு, ஒரு ஸ்பூனுங்க கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் சின்ன வெங்காயங்க, இஞ்சி பூண்டு, கருவேப்பிலைங்க, நல்லா வணங்கிட்டுங்க, வணங்கிருச்சுங்க, சின்ன வெங்காயம் நல்லா வணங்குங்க, முருங்கைப்பூ, மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், உப்பு தேவையான, மிளகாத்தூள் வேண்டாம், மிளகாத்தூள்லாம் வேண்டாங்க, மிளகுத்தூள் போட்டுருக்கு காரத்துக்கு, பூ தகுந்த மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் வந்து எடுத்து பண்ணிக்கலாம். இதான் நல்லா வணங்கிடுச்சுங்க, லைட்டாக தனிஞ்சிருக்கும், நிறைய ஊற்றிட வேண்டாங்க, சும்மா இதெல்லாம் கொளுத்த போடுங்க, இதெல்லாம் கொளுத்த போடுங்க. இப்போ சின்ன வெங்காயம்லாம் நிறைய போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து காரம் வந்து கூப்பிட்டு வந்தாலும் நீங்கள் மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க, நல்லாயிருக்கும். நல்லா வணங்கி இருக்குவாங்க, பூ வந்து சீக்கிரம் வணங்கிடு, அந்த மொக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் வேகிற டைம் எடுத்துக்கும், கொஞ்சம் கசப்பாக இருக்கும், பூவாக இருக்கிறதுனால லைட்டாக சக்கரை வேணும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா ஒரு கலை கலக்கிட்டு, நிலக்கடலை இருக்கு பார்த்தீங்களா, நிலக்கடலை இதை போட்டுடலாங்க, இது வந்து தேங்காயும் கூட்டு அந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இது நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருக்கு, சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து நல்லா சத்துள்ளது, முருங்கைப்பூவெல்லாம் அடிக்கடி சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது பார்த்தீங்களா, சாப்பிட்டு நல்லா கசிஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாங்கம்மா, கொத்தி மசாலா போட்டுக்கலாம், அவ்வளோதாங்கம்மா, முருங்கைப்பூ பொரியல் ரெடி. நீங்கள் வந்து சாப்பிட்டு கசிஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூம்மா.